சென்னையில் மட்டும்தான் வந்து டிக்கெட் வந்து ஸ்கேமாக மாறுது. தோனியோட ஃபிட்னஸை பார்த்தா அவர் இன்னொரு சீசனில் ஆடுவார் தான் தோணுது. ஃபஸ்ட் அவர் என்டர் ஆகும் போதும் லாங் ஹேரில் தான் வந்திருந்தார். மேபி இது வந்து அவரோட லாஸ்ட் சீசன்னு இதுவே ஒரு ஹிண்டாக கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ, ஒரு பிளேயருக்காக கிரிக்கெட் பார்க்க முடியாதுல்ல, சச்சின் போட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காமையாக இருக்கோம், பார்க்கலாம். சுரேஷ் ரெய்னா ரிட்டையர் ஆகிட்டாரு, ஸோ அவருக்கும் ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுட்டு ஒரு கேப்டன்ஷிப் போயில் கொடுத்துட்டு நல்லாயிருக்கும். Start the whistles. CSK-க்கு வந்து தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஃபைன், லைக் அவருமே வந்து ஒரு 11 வருஷம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அவருக்கும் ரெஸ்ட் தேவைப்படும். லைக் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் வந்து வெளில போனால் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருவாங்க, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சான்ஸ் கிடைக்கும். இன்னொரு டோனி மாதிரி கூட ஒரு கேப்டன் வந்து சென்னை டீமில் வரலாம். ஸோ அதனால் டோனி வந்து லாஸ்ட் சீசனாக இருந்தாலும் அது நல்லது தான் அவருக்கு. அவருக்கு வயசாயிடுச்சு அதனால எடுக்கிறாங்க, ஆனால் அவர் விளையாண்டா நல்லாயிருக்கும். தோனியோட ஃபிட்னஸை பார்த்தா அவர் இன்னொரு சீசனில் ஆடுவார் தான் தோணுது. அவர் நல்லா ஃபிட்டாக தான் இருக்கார், அதோட அவரோட முடிவு தான் அது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் விளாட்லாம். பாசிபிள் ப்ரோ, ஏன்னா இப்போது நிறைய சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டார், இந்தியாவுக்குமே வந்து நிறைய அவர் ஒர்க் பண்ணிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்னால மேபி ஃபேன்ஸே அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவரோட டிசிஷன், பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ லாங் ஹேர் வச்சு வந்திருக்காருல்ல ஃபஸ்ட்டு மாதிரி, அது எப்படி இருக்கு? அது பார்க்க நல்லா இருக்குது, முன்னாடியோட சூப்பராக இருக்கு, சூப்பராகவே இருக்குது, பழைய லுக்கு கொடுக்குது. அவர் ஃபஸ்ட்டு எப்போ என்ட்ரி கொடுத்தாரோ அதே மாதிரி மோர் அக்ரெசிவ் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. பேக் டு விண்டேஜ் தான், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக ஆமாம், ஒரு கண்டிஷன் ஒரு சம்பவம் இருக்குது, பார்க்கலாம் அவரை. அவரோட கம்பேக் கொடுப்பார் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் அவர் என்டர் ஆகும் போதும் லாங் ஹேரில் தான் வந்திருந்தார். மேபி இது வந்து அவரோட லாஸ்ட் சீசன்னு இதுவே ஒரு ஹிண்டாக கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். மேபி இது லாஸ்ட் சீசனாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அது லுக் ஆக்சுவலாக அந்த விண்டேஜோட ஃபீல் திரும்ப கொண்டு வருது, அந்த ஃபீல் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி அதான் ஸ்டார்ட் கெரியர் ஸ்டார்டிங் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாங் ஹேர் பார்க்கும்போது விண்டேஜ் தான் ஜி, எப்படி ஃபஸ்ட்டு கப்பை வாங்கினாரோ அதே மாதிரி லாஸ்ட் கப்பை வாங்கி கொடுத்துட்டு போவார். லாங் ஹேர் விண்டேஜ் தரமாக இருக்கும் பாருங்கள், விண்டேஜ் ஸ்டைலு எப்படி இருக்காது, நல்லா இருக்கு ப்ரோ. ஏஜ் என்ன? 42. ஃபஸ்ட்டு மாதிரியும் இன்னும் யங்காகவே இருக்கார் அவர், இவ்வளோ வயசு ஏஜ் ஆகியுமே இன்னும் யங்காகவே அதே மாதிரியே தான் இருக்கார். நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் அவர் ரிட்டையர் ஆகிட்டார்னா அவரோட ரோல் என்னவாக இருந்தால் நல்லா இருக்கும்? மே மென்டார், கோச் அண்ட் மென்டாராக இருந்தால் நல்லா இருக்கும். அவர் ஒரு மென்டாராக இருக்கலாம், ரிக்கி பாயிண்டிங், ரிக்கி பாயிண்டிங் எப்படி வந்து மும்பைக்கு இருக்காரோ அது மாதிரி ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல மென்டாராக இருக்கலாம். சிஎஸ்கே இன்னும் கப் ஜெயிக்கும், கோச்சாக கூட இருக்கலாம் மேபி. ஐபிஎல் ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கோச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டக் அவுட்டில் அவர் இருப்பார், அவரே அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசனில், ரிட்டையர்ட் ஆனாலும் சென்னை டீம் கூட இருப்பேன்னு. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து சென்னை டீமோட ட்ராவல் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்தியன் உமன்ஸ் டீம் கோச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்தியன் உமன்ஸ் டீம், ஆமாம். ஓகே, எதனால? எதனாலனா மென்டர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, ஸோ அது வந்து டு பி ஃப்ராங்க் அது ஒர்க் ஆகலை. ஸோ மேபி இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு என்ன ட்ரை பண்ணால் மேபி பாசிபிள். அவர் இப்போது ஃபார்மிங் பண்ணுறாரு, கோச்சா இந்தியன் ஆர்மியில் இருக்காரு, கோச்சாக இருந்தால் இந்தியன் டீமுக்கு கோச்சாக அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சிஎஸ்கே வைஸ் எப்படி இருந்தால் என்ன இருந்தால் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? சிஎஸ்கே வைஸும் இந்த மாதிரி கோச்சாகவே இருந்து கைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது, கவுண்டர் சேல்ஸ் இல்லை. அதான், அதுவும் ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு டிக்கெட் தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும் தானே இருக்குன்றீங்க? ஆமா, கவுண்டர் சேல்ஸ் இல்ல ஸ்டேடியம். இல்ல, ஆக்சுவலா அது கரெக்ட் தான், முன்னாடி போயிட்டு ஸ்டேடியம்ல வெயிட் பண்ணிட்டு எவ்வளவு ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு கிடைக்காமங்கிறது இதுவும் தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான் மோஸ்டா. ஸோ யாரு டிக்கெட் புக் பண்ண நினைக்கிறாங்களோ அது ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, இது வரைக்கும் ஸ்டேடியத்தில் போய் பார்த்ததே இல்லை. மேபி இந்த க்ரௌடை குறைக்கிறதுக்காக இருக்கலாம், அது ரீசனாக இருக்கலாம். அதான் மக்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆன்லைனில் ஈஸியாக வசதியாக பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஓகே, ஆன்லைன் சேல்ஸ் நல்லது தான், ரெண்டு டிக்கெட் தான் வாங்க முடியும்னு சொல்கிறதும் நல்லதாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையில் எப்படின்னு தெரியல, யாராவது பெரிய ஆட்களுக்கு வந்து ஒரு 50 சீட்டு 60 சீட்டு மொத்தமாக ஒதுக்கிடுவாங்க, ரெண்டு சீட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற நமக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு சீட்டு இருக்கும், பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தோணுது, பெரிய ஆட்களுக்கு வந்து ஒரு 50 சீட்டு 100 சீட்டு சேர்த்து கொடுத்துருவாங்க. அதுவும் நல்லது தான், ஏன்னா இப்போது சப்போஸ் லேடிஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ பிளாக்லேயும் இருக்குது, 2000னா அட்லீஸ்ட் 4000-5000 கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற 5000-6000 கிட்ட வந்திருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் நல்லது தான், பட் என்னன்னா டிக்கெட் சில பேர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இன்டர்நெட் ஸ்பீடாக தான் புக் பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் டக்குன்னு புக் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இதாக ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது ஆன்லைன் டிக்கெட்டில். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ மற்ற ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் வந்து கரெக்டாக அந்த
அந்தந்த ஸ்டேடியமில் என்ன ரேட் விற்கிறாங்களோ அதை விற்கிறாங்க. பட்டு சென்னையில் மட்டும் தான் வந்து டிக்கெட் வந்து ஸ்கேமாக மாறுது. ஸோ இது மட்டும் மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி ஃபேன்ஸுக்கெலாம் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வாங்கலான்னு போனோம்னா ஆன்லைனில் போனோம்னா கண்டிப்பாக க்யூவில் தான் இருக்கும், வாங்க முடியாது. ஒன்றே சர்வர் டவுனாக இருக்கும். கவுண்டர் சேல்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம போய் வாங்கலாம் ரெண்டு டிக்கெட்டாது. ஆன்லைன் கொஞ்சம் கஷ்டம் தான் டிக்கெட் கிடைக்கிறது. ஸ்டேடியம் போய் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம், டிக்கெட் இல்லை ஆன்லைனுங்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் தெரியாது நிறைய பேருக்கு. அப்போ அவங்க ஸ்டேடியம் போய் வாங்குறவங்களுக்கு சில பேருக்கு வாங்க முடியாது. கவுண்டர் டிக்கெட்னாலும் கிடைக்காது, எல்லாருமே அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன்னா ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுட்டு அதுவும் ஒரு செகண்டில் காலி ஆகுது. எப்போ இருந்தாலும் பிளாக்கில் தான் போயிட்டுருக்கு, அது கஷ்டம்தான். டெவன் கான்வேக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை யார் வந்தால் நல்லா? ரச்சின் அவர் போல் ரச்சின் ரவீந்திரா. டெவன் கான்வே அல்டர்னேட் பிளேயர் இப்போ தேவையில்லை நினைக்கிறேன், ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இருக்கார், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ருத்ராஜ் கூட ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் பேரில் வந்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ரச்சின் ரவீந்திரா தான் ஆப்வியஸ்லாம் டீமும் எனக்கு தெரிஞ்சு அதான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும் அந்த டிசிஷன். டேர்லி மிச்சலும் ரவீந்திராவும் வந்திருக்காரு, ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஒரு கல்ல ரெண்டு மாங்க, லெஃப்ட்டு ரைட்டு ஆல்ரவுண்டர் எல்லாமே இருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்ன? 2025 ரோஹித் சர் வந்து சிஎஸ்கே வராங்க அப்படின்னு பேசுகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரோஹித் சர்மா வந்தால் சும்மா 6 அடித்து அவுட் ஆயிடுவார். அவர் வந்து நிதானமாக அடித்து நிறையா வந்து நல்லாயிருக்கும். வரணும், ஆனால் நிதானமாக ஆடி நிறையா ரன்ஸ் எடுக்கணும். வந்தாலும் வேஸ்ட் ப்ரோ. ஏன் ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ, அவருக்கும் அந்த கிட்டத்தட்ட ஏஜ் ஆகிடுச்சு ப்ரோ. ரிஷப் பந்த் அந்த மாதிரி யங் பிளேயர்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை ப்ரோ, அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் செட் ஆயிடுச்சு. ஆமாம், ரோஹித் சிஎஸ்கேக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா டோனியோட பிளேஸில் ஒரு சீனியர் பிளேயர் வேணும், கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கேப்டன் மெட்டீரியல் வேணும்னா ரோஹித் வந்து இந்தியா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 5 மும்பைக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வந்தால் நல்லது தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து மும்பையில் இப்போ அவரை வந்து ஹர்திக் பாண்டியா போட்டு அவரை போட்டாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக ரோஹித் சர்மா இருந்தார். இப்போ ரோஹித் சர்மாவுக்கு ரீப்ளேஸாக ஹார்திக் பாண்டியான்றாங்க, அதுவே அவங்களால ஏற்றுக்க முடியல. தோனி போல எங்களை ரோஹித் சர்மா ஏற்றுக்க சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியல? வாய்ப்பே இல்லை. தோனி தான் வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறது, அவருக்கு நல்ல கேப்டனு, அவருக்கு மாற்றி ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்காங்க. சொல்கிறதுக்கு எதில் தான் இதாக இருக்கானே ப்ளூ ஷீட்டு. சொல்லுப்பா, நீ சொல்லு. எல்லாமே மும்பை தான், எல்லாமே மும்பை தான்ப்பா. என்னப்பா, அதில் நமக்கு என்ன தெரியும், அவங்க எதாவது யோசிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க, நமக்கு தெரியுமா? நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவர் 2025 விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கானே தெரில. விளையாடுவாரான்னு தெரில ப்ரோ. விளையாண்டாரும் மும்பைக்கு தான் விளையாட மாறமாட்டார். அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்தியன் டீமே ஃபைனல்ஸை தவிர மீது எல்லாருமே எல்லா மேட்சும் ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம். அவர் வந்தாலும் ஈஸியாக லீட் பண்ணுவார் நல்லா. ஒருவேளை தோனி இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிட்டா நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் பார்ப்பீங்களா? நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் பார்ப்போம். கோலி இருக்காரு, சேம் அடுத்த வாட்டி இந்த வாட்டி சென்னைக்கு சப்போர்ட்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கோலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, யங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, ரிங்கு சிங் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அப்கமிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா மற்றவங்களும் பிளேயர் தானே. ஸோ தோனி இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். பட் சிஎஸ்கே கோசம் பார்த்தேன். அப்போது என்ன சொல்றது, பிளே தோனின்றதுக்காக கிரிக்கெட் பார்க்கல. கிரிக்கெட்ன்றது ஒரு எமோஷன், ஸோ ஃபீலிங்ஸ். ஆனால் இங்கே எல்லாரும் விளையாடும் தோனி ஃபேன் மட்டும் இல்லை, எல்லாருமே கிரிக்கெட் ஃபேனு, கிரிக்கெட் லைக் பண்ணிடலாம். ஸோ அதனால கண்டிப்பாக மேட்ச் பார்ப்பாங்க. வளர்ந்து வர வீரர்களும் வந்து நல்லா விளையாடுறாங்க எல்லாருமேலையும். இப்போ கிரிக்கெட்டில் யார் எம்எஸ் தோனின்னு கேட்டால் எம்எஸ் தோனி மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம் ப்ரா. ஒரு பிளேயருக்காக கிரிக்கெட் பார்க்க முடியாதுல்ல, சச்சின் போட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காமையாக இருக்கோம். பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக. விராட் கோலி இருக்காருல்ல, அடுத்து ஆர்சிபி தான், விசாலா கப்பு தான் அடுத்தது. கடைசி கொஞ்சம் டீம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, யங் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்ப்பேன் ப்ரோ. ஆனால் தோனியோட அது ஃபினிஷிங்கு கேப்டன்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனால் மேட்செல்லாம் பார்ப்போம் அதை விட மாட்டோம். இப்போ தோனி ரிட்டையர் ஆகிட்ட, நெக்ஸ்ட் கேப்டன் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? நெக்ஸ்ட் யார் வந்தாங்க? கேப்டன் வந்து இந்தியன் அந்த சிஎஸ்கேவோட கொஞ்சம் லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி ஒரு பிளேயர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு எவ்வளோ இயர்ஸ் ஐபிஎல் போதோ அவ்வளோ இயர்ஸ் அப்படியே டீமில் இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தோனி போயிட்டா நெக்ஸ்ட்டு கெய்க்வாடு, அவர் ஒரு வளர்ந்து வந்துட்டுருக்காரு, அவர் கொடுக்கலாம். வேறு ஜடேஜா கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் அவருக்கு கொஞ்சம் செட் ஆகலை அந்த கேப்டன்ஷிப்பு. கெய்க்வாடை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கெய்க்வாடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு கேப்டன் வந்து ருத்ராஜ் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னொரு 7-8 சீசன் விளாடுவார் சென்னைக்காக. ஸோ ருத்ராஜ் போட்டால் நல்லாயிருக்கும். சுரேஷ் ரெய்னா ரிட்டையர் ஆகிட்டார், ஸோ அவருக்கும் ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுட்டு ஒரு கேப்டன்ஷிப் போயில் கொடுத்துட்டு நல்லா இருக்கும். சுரேஷ் ரெய்னா, கெய்க்வாட், ருத்ராஜ் கெய்க்வாட், ருத்ராஜ் கெய்க்வாட்,
ஜடேஜாலாம் விளைக்க மாட்டார். இப்போ கரண்ட்டாக ருத்ராஜ். நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜடேஜா கொடுக்கலாம், ஜடேஜா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் கேப்டன் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி தெரில, மேபி வந்து ருத்ராஜ் மாறலாம். ம், கெய்க்வாட்லாம் கஷ்டம், பார்ப்போம், மாறலாம். கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆமாம்.